எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன், அப்சொல்யூட் கான்ஃபிகரேஷன்லேருந்து எப்படி நம்ம சொல்லலாம், அதாவது அதுக்கப்புறம் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் மாற்றி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஒரு மாலிகுலர் எடுத்துருக்கோம். இது இப்போ இருக்கிறது இந்த ஓஹெச்சும் ஹச்சும், ஓஹெச் வந்து வெஜ்ஜிலையும் இது டேஷ்லையும் இருக்குது. இது இந்த அப்சொல்யூட் கான்ஃபிகரேஷனை நம்ம வெஜ் டேஷ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லலாம், அந்த ப்ரொஜெக்ஷன் சொல்லிடலாம். இப்போ இதை எந்த வியூ பாயிண்ட்டில் நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த கண்ணு போட்டிருக்கேன்ல, இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நான் பார்க்குறேன். இந்த கார்பன் நோக்கி இப்படி பார்க்குறேன். அதில் இந்த ஹைட்ரஜன் வந்து போர்டுக்கு பின்னாடி இருக்குது, ஓஹெச் வந்து போர்டுக்கு முன்னாடி இருக்குது, பிஆரும் சிஹெச் த்ரீயும் அதனோட பிளேன், அதாவது போர்டோட பிளேன்லேயே இருக்குது. இதை நம்ம 3D விஷுவல் பண்ணிக்கணும். அதாவது அப்சொல்யூட் கான்ஃபிகரேஷன்னா என்னென்னா, ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட்டில், அதாவது ஒரு ஸ்பேஸில் அந்த மாலிக்குள் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற 3D தான் நம்ம இதை வச்சுருக்கோம். இப்போ இதிலிருந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த மாலிக்குள்ள பிளேனில் இருக்கிற பிஆர் சிஹெச் த்ரீ, அந்த பிளேனில் இருக்கிற மாலிக்குள்ள நம்ம இப்படி போட்டுக்கலாம். இப்படி பிஆர் சிஹெச் த்ரீ இதை இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி இந்த இந்த இப்போ இந்த இடத்துல இப்படி கொடுத்து இந்த ஓஹெச்சை இப்படி இந்த ஓஹெச்சையும் ஹச்சையும் இப்படி அமுக்குறேன், இந்த போர்டிலேயே இப்படி அமுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டா இந்த ஓஹெச்சு இப்படி அமுக்கினா இங்கே வந்துடும், இந்த ஹச்சு அங்கே போயிடும். இது நம்ம பிஆர் சிஹெச் த்ரீ ஹச்சு ஓஹெச்சு. இப்போ நம்ம சிஐபி ரூல் படி ஆட்டமுக்குள்ளே இது கொடுக்குறோம். பிஆருக்கு 35, சிக்கு 12, ஓக்கு 16. லீஸ்ட் மாலிக்குள் வந்து இங்கே இல்லை. இப்போ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும் ரெண்டையும். லீஸ்ட் மாலிக்குள் எப்போவுமே டவுன் சைடில் இருக்கணும். அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணால் இதை நான் இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணா இந்த ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்றோம், இந்த ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்றோம். அச்சு கீழே வந்துடும், சிஎஸ் த்ரீ அங்க போயிடும், ஓகேச்சிங்க வந்துடும், பிஆர் வந்துடும். இப்போ நம்ம நம்பரிங் கொடுத்தோம்னா இதுக்கு 35 ஃபஸ்ட்டு, 16 செகண்டு, 12 3 கான்ஃபிகரேஷன் ஆர். இதை நம்ம டைரக்டாக இந்த ப்ரொஜெக்ஷன்லேயும் பார்க்கலாம். அதுக்கு எப்படின்னா, நம்ம 3D ஒரு இதே பார்த்துக்கலாம். இப்போ இதுதான் என்னோட 3D மாடல். நம்ம இதை ஹைட்ரஜனாகவும், இதை ஓஹெச்சு, இதை பிஆர், இது சிஎஸ்டி நம்ம பார்த்துக்குறோம். போர்டில் இருக்கிற மாதிரி எப்படி இருக்கு, இதுதான் என்னோட 3D. நான் இப்போ இந்த ஹைட்ரஜன் லீஸ்ட் ப்ரையாரிட்டி எதுவோ அதை கையில் பிடிச்சி வச்சுக்கிறேன். பிடிச்சி வச்சுட்டு பார்த்தோம்னா இப்படி இருக்கிறதுல நம்ம நம்பரிங் கொடுக்கணும். இதுக்கு பிஆர் ஃபஸ்ட்டு, இது ஓஹெச்சு செகண்டு, இது சிஎஸ் த்ரீ தேர்டு. இது ரொட்டேஷன் பார்த்தா கிளாக் வைஸு ஆர். இது நம்ம எப்படி கன்வர்ஷன் பண்ணுறோமோ அந்த கன்வர்ஷன் பண்ணுறதுலேயும் இதே நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படின்னா அது கரெக்ட். அதே தான் நம்ம பண்ணணும். இந்த கன்வர்ஷன் முதல்ல இதிலிருந்து ஒரு கன்வர்ஷன் பண்ணோமா, அந்த வெஜ் கன்வர்ஷன். இதுக்கு மாற்றிட்டு அப்புறம் அதை இதுக்கு மாற்றிட்டு இங்கேருந்து இதுக்கு மாற்றிட்டு இதை லீஸ்ட் ப்ரையாரிட்டி கீழே கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு கொடுக்குறது ஆர். நான் ஏற்கனவே போன வழியில் சொன்ன மாதிரி இப்போ இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து பார்த்தோம்னா
1, 2, 3, S configuration, அதுக்கு direct opposite, R configuration, அப்போ answer, R configuration, நம்ம இங்கே இந்த போர்டில் பார்த்தாலும் 1, இதுக்கு 2, இதுக்கு 3, clockwise, R configuration, இப்படி தான் நம்ம absolute configurationல இருந்து, எப்படி RS RS nomenclature கொடுக்கிறது எப்படி நம்ம ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு மாற்றலாம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நன்றி, வணக்கம்.